ஜெயிக்கணும், சாதிக்கணும். ஒவ்வொரு மனுஷன வாழ்க்கையில ஜெயிக்கணும், செய்யற தொழில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் விழா நாயகன் டாக்டர் சார்லஸ் அவர்கள். அவருடைய சாதனையை பாராட்டி முதல் முதலாக பேச இருப்பவர் மாண்புமிகு சுகாதார மந்திரி அழகு நம்பி அவர்கள். தோழர்களே, மனித உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு இதயம். அதனால்தான் இதயத்தை பரிமாறி கொண்டோம் என்று காதலர்களும், இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள் என்று நண்பர்களும், என் மனதிற்கு பிடித்தவர் என் பையன், என் பெண் என்று பெற்றோர்களும் இதயத்தை மையமாக வைத்து பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட இதயத்தில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதிலும் சரி, ஒருவருடைய இதயத்தை மற்றவருக்கு மாற்றி பொருத்துவதிலும் சரி, இன்று இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருப்பவர் டாக்டர் சார்லஸ் அவர்கள். அவர் நூறாண்டு காலம் வாழ இறைவன் அருள் புரிவாராக. மேனே ஆப்கே தேசா அப்னே மெடிக்கல் கேரியர் மே கோயி ஆத்மி நை தேகா. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், சோ ஃபார் இன் அவர் சொசைட்டி வி ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் ஓன்லி ஃபார் ஃபோர் இன் தி ஆர்டர் ஆஃப் மதர், ஃபாதர், குரு அண்ட் காட். ஐ ரிக்வெஸ்ட் all of you, our respectable Dr. Charles, to be perfectly placed as the fifth person, like mother, father, guru, god and doctor. ellarku vanakkam. indiavule adum tamilnadula pirandha nenachu na romba peruma padren. ennoda sadhanai kedacha inda parisum paarattum adu enakku kedachadalla. இந்த தமிழ் மண்ணுக்கே கிடைச்சது. இதை சொல்லிக்கிறதுக்கு உண்டான தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இதய சிகிச்சை நிபுணராக புகழ்பெற்ற டாக்டர் சார்லஸ் அவர்கள் இன்று துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணமடைந்தார். கொலைக்கான பின்னணி பற்றி போலீசார் துப்பறிந்து வருகிறார்கள். டாக்டர் சார்லஸின் மரணம் குறித்து பாரத பிரதமரும் தமிழக முதல்வரும் தங்கள் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு சம்மதம்னா உன் குழந்தைகளை நான் தத்தெடுத்துக்கிறேன். அழாது. டிஜிபி, 24 மணி நேரத்தில் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாகணும். இல்ல, 24 மணி நேரத்தில் உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எங்கிட்ட வந்தாகணும். உங்க சிஎம் கிட்ட சொல்லிடுங்க. எஸ் மேடம். இந்திரா,
யோக்கியமான டாக்டர்களே பந்தோபஸ்தோட போயிட்டு இருக்கும் போது இவன் ஊரையே அழிச்ச டாக்டர். இவன் அடியாரோட போயிருக்கணும்ல, தனியா போனது அவன் தப்பு. ஆபீஸ் சரியா திட்டுற. வாய மூடிக்கிட்டு என் பின்னாடி வாங்க. ம், சரி. ம், புதுசனாச்சுங்கிற தைரியத்துல சொன்னேன், ஒர்க் அவுட் ஆகல. அட நிறுத்துப்பா, நிறுத்தியா? ஆமா சந்தரா, புருஷன் புருஷங்கிறது கூட சொல்லி தெரிய வேண்டியது. Thank you.
நான் தான கதவு தர. ஆபரேட்டர் ஐயா தீவிரவாதிகளோட வந்துட்டு இருக்கிறார். என்ன பங்காளி பாக்குறீங்க? இந்த வீட்டு வழக்கம் அப்படி. இது பரவாயில்ல, சில நேரங்கள்லயும் பொண்டாட்டி பெட்ரூமுக்கு போனோம்னா அப்ப கூட என்ன செக் பண்ணிட்டு அடடா பெட்ரூம்னு நீங்க ஏதாவது கண்ணா வண்ணனு கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த கணக்கெல்லாம் கட்டாய் 25 வருஷமாச்சு. ஏதாவது பியூன் மாதிரி மேட்ரு சொல்றதுக்கு போவேன். நம்மளுக்கு படுக்கையே புல் வெளியில தான். ஆமாங்க, என் பொண்டாட்டி ரேஞ்சே கோட்டைக்கு மேல ஏறி நிக்குது. ஏதோ ஆமாஞ்சாமி போடுறதுனால வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருக்கேன். ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டேன்னு வைங்க, அப்புறம் கோமணத்தோட அலைய விட்டுருவா. ஆமா, எங்க பொட்டியே டெக்கில இருக்கு. அரே கேஷ் அபியாயா, ஏங்க பொட்டியே வண்டியில வச்சுங்க வரலாமா? இந்த பாருங்க, இந்த வீட்டுக்கு முதல்ல பொட்டி போகணும், அப்புறம் தான் மனுஷன். மேடம், தீவிரவாதிங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க உட்காருங்க. அம்மா சந்திரா, வியாபாரம் பேசியாச்சு, விலையும் முடிச்சாச்சு. நாம சரக்கு நீட்ட வேண்டியதுதான், அவங்க பணத்தை நீட்ட வேண்டியதான். இங்க வேற ஒரு பேங்கே கொண்டு வந்திருக்காங்க. அம்மா ஏண்டா குப்புசாமி? ஐயா, அசம்பிளியில எம்எல்ஏவா இருக்கிற நீ எங்க வீட்டு அடுப்படியில வேலை செய்யறியே, அசிங்கமா இல்லையா? எல்லாம் மந்திரி பதவிக்கு தான். யாரார எந்த நாக்காளியில உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் கீப் குவைட். போடா, வியாபாரத்தை பத்தி பேசலாமா? சரிங்க மேடம். பொட்டி வைங்க. டாக் லைஃப்டா சிவலிங்கம். இன்னொரு உலகத்தை வந்தாலும் கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. என்ன ஆளுகதா இல்ல, அடுத்த வருஷத்துல இருந்து அமெரிக்காவுக்கே நாங்க ஆயுதம் சப்ளை பண்ணலாம்னு இருக்கோம். என்னங்க துப்பாக்கி விற்கிற நீங்களே பயந்தா இப்படி? அந்த கருமத்து தெரியுமாயா, வித்தது யாரு வாங்கினது யாருன்னு அந்த பக்கம் திருப்பியா? மேடம் இம்போர்ட்டட் சரக்கு மாதிரி இருக்கு. ரியலி சூப்பர். ஆமாயா, விக்கிற கண்ணு இம்போர்ட்டட் மாதிரி இருந்தா தானே சாகர் உயிர் சீக்கிரமா எமலோகத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆக முடியும். யூ ஆர் கரெக்ட் சார். தேங்க்யூ. நீங்க சப்ளை செய்யற ஆயுதம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனாலதான் நாங்க இன்னும் ராணுவத்தை எடுத்து போராடிட்டு இருக்கோம். பங்காளி, நீங்க ஜெயிச்சானா நாங்க ஜெயிச்சானா எல்லாம் ஒண்ணுதான். சீக்கிரம் பட்டு பட்டு ஏதாச்சும் போட்டு தள்ளுங்க. ஏய் இங்க வா. ஏய் அம்மா கூப்பிடுறங்க, வாடாங்க. என்னடா வேடிக்கு வர, இல்ல சும்மா மிரட்டுனே. இங்க இருக்கிற சரக்குகளை எல்லாம் பேக் பண்ணி வண்டியில ஏத்து. சரிங்க மேடம். வழியில செக் போஸ்ட் இருக்கு, நீங்களே போய் வழி அனுப்பிட்டு வாங்க. ஏங்க நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கே பாயசம் கொடுத்துருவங்க. இது செக் போஸ்ட் ஆபீஸ் தானே, சுக்கு காப்பி கொடுத்துட மாட்டேனா? ஏங்க திடீர்னு நீ பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டு? கம்பி என்னங்க அட்ரஸ் சக்க இவெல்லாம் பொண்டாட்டி. ஏய் சீக்கிரம் சுறுசுறுப்பா வாங்கடா. துப்பாக்கியோட சுரவணம் விட தோல்ல சமக்கிற ரொம்ப தான் சிரமம் பண்றீங்களே. போங்கடா. வேற தேசம் நாயகளா சார், எந்த சார் உள்ள பாம்பு இருக்கு, வெடிச்சிட போகுது. ஏப்பா இது வெடிச்சதுன்னா கால் இதோட போயிருமா? கால் இல்ல சார், சின்ன எலும்பு கூட மிஞ்சாது. என்ன எஃபெக்ட் இருக்குன்னே தெரியாம வியாபாரம் பண்ணிருக்கு பாரு. டேய் இதை பார்த்து பாம்பு இருக்குது, வெடிச்சிட போகுது. ஆட்டோ ஆட்டோ சீக்கிரம் இப்படி பார்த்து. தீபாவளிக்கே பட்டாசு வாங்க யோசிச்சு இந்த ஊர்ல. கே பாட்டிச்சவன் ஏற்றுமதி ஆகுதா? விலை கொடுத்து வாங்கினதையா வெளியில் சொல்றீங்க? என் வீட்டை பார்த்து சொல்லுங்க, அப்பதான் இந்த நாடாவது உருப்பிடு. தலைப்புச் செய்திகள். பிரபல தொழிலதிபரும் மிக முக்கிய அரசியல் பிரமுகருமான சிவலிங்கம் இன்று அடையாளம் தெரியாத நபரால் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார். கடற்கரையில் காற்று வாங்க சென்றபோது இந்த சம்பவம் நடந்தது.
இந்த தொடர்களை குறித்து மாநில எல்லை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு புலன் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மிக விரைவில் கொலையாளிகள் சிக்கிவிடுவார்கள் என்று செய்தியாளர்களிடம் காவல்துறை டிஜிபி உறுதியளித்துள்ளார். இரண்டு கைகள் நான் காணா, இரண்டு காலும் நான் காகும். பாட்ட பாடி போட்டு உட்கார இவன ஓவர் டேக் பண்ற மாதிரி. ஏய் ஸ்டாப் 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 பண்ணி இருக்கா. வாயா வெளிய வெளிய வாயா. உன் பேர் என்ன? மேம் சந்தனகர்பன். எந்த ஊர்? அருப்புக்கோட்டை பக்கம் சந்தனக்கோட்டை. நெத்தில என்ன? சந்தனப்பட்டு. வண்டியில என்ன போக? சந்தனப்பட்டு. சோ, நான் அதை கேட்கல. வண்டிக்குள்ள என்ன வச்சு எடுத்துட்டு போறேன்? கட்ட. கட்டையா? வயசு அவ்வளவு. முதல்ல டியூட்டி, அப்புறம் தான் பியூட்டி. என்ன கட்ட? சந்தனக்கட்ட. நான் சொல்லல. வீரப்பன் எங்க? அண்ணாஜி, எந்த வீரப்பன கேட்க? ஏய், ஒண்ணுமே தெரியாம நடிக்காத. உண்மை சொல், எங்கட வீரப்பன்? ஊருக்குள்ள எத்தனையோ வீரப்பன் இருக்கான். நான் எந்த வீரப்பன கண்டேன்? சந்தனக்கட்ட வீரப்பன். தண்ணி செத்து போன தொழிலதிபர் சிவலிங்கத்தோட டெட் பாடியை எரிக்கிறதுக்காக சந்தன கட்டி எடுத்துட்டு போறாடா. புரியுதா உங்களுக்கு? சரி, நீ வண்டி எடுத்துட்டு போ. சரிங்கண்ணாச்சி, இருந்து வேடிக்கை பார்த்து போறேன். ஆள் பாதியா இருந்தாலும் முழு விவரம் தெரிஞ்சு வச்சுக்கிறான்டா. அதான்டா பாலிடிக்ஸ். டேய், இவ்வளவு லொல்லு பண்றீங்களே, நீங்க எப்படி வேலைக்கு செஞ்சீங்க? மேடம் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்திருக்கோம். நான் யார் தெரியுமா? அந்த அம்மாவோட சொந்தக்காரன்டா. உங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? பண்ணிட்டேம்மா. அவர் வெளியே போயிருக்காரோ, வந்ததும் எல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க. சந்திரா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யாருடைய அனுதாபம் ஆறுதலும் எனக்கு தேவையில்லை. என் புருஷனை கொன்னது யாரு, எதுக்கு, எனக்கு உடனே தெரிஞ்சாவணும். வா மிஸ்டர் ஜெயராம், இந்த நாடே பத்து எரிஞ்சு சுடுகாடானாலும் சரி, நான் நடக்கிற தடம் புல்வெளியா இருக்கணும், நான் இருக்கிற இடம் பூஞ்சோலையா இருக்கணும். ஆமா சந்திரா, அதுக்காகத்தான் நான் முதலமைச்சரா இருக்கிறேன். நீ விரல் நீட்டின இடத்தையெல்லாம் வேலி போட்டு பட்டா பண்ணி கொடுத்துருக்கிறேன். என் அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறையை உனக்கு அடியாளம் மாத்திருக்கிறேன். சந்திரா, எனக்கு இந்த கட்சியோ ஆட்சியோ ஜனங்களோ முக்கியம் இல்லை, எனக்கு தேவை நீ மட்டும்தான். நீ ஏன் என்கிட்ட கோச்சுக்கிட்டா? அப்புறம் நான் தூக்க மாத்திரை சாப்பிட்றதா இல்லை தூக்கில் தூங்குறதா எனக்கு தெரியல. ஹலோ, நாளைக்கு இதே நேரத்தில் உன் வீட்டில் இன்னொரு கொலை நடக்க போகுது. யார் பேசுறது? டாக்டரையும் உன் வீட்டுக்காரனையும் கொலை பண்ணன அதே கொலைகாரன். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க மேடம். டிஐஜி டிஜிபி வர சொல்லு. எஸ் மேடம். இங்கே இன்னொரு கொலை நடக்க போதான், போன்ல விரட்டுறாங்க. நீங்க எல்லாம் என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? யாரு மேடம்? டாக்டரையும் என் புருஷனையும் கொலை பண்ண அந்த கொலகாரன். டோன்ட் வரி மேடம், உங்க பாதுகாப்பையும் கொலகாரன் அரெஸ்ட் பண்ண நடவடிக்கையும் நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்க பாதுகாக்கிற லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு. இந்த நாட்டோட அதிகாரமே என் கையில இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு என் கழுத்துல தாலி இல்ல. பாதுகாப்பு கொடுக்கறானுங்களாம் பாதுகாப்பு. இதுக்கு மேலேயும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் நம்பணுமா? என் நிழல பார்த்தாவே பயப்படுற வெறும் பயல்களுக்கெல்லாம் நான் நிஜமாவே பங்களா வாங்கி கொடுத்துருக்கேன். கார்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதவனுக்கெல்லாம் நான் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா என் புருஷனை உங்களால காப்பாத்த முடியல, கொலகாரனை உங்களால கண்டுபிடிக்க முடியல. மேடம் பேசாதீங்க, கெட் அவுட். போயங்க. சத்யவதி வர சொல்லு. எஸ் மேடம். சத்யவதி, டெல்லி பீகார் ஜெயில இருக்கிற என் தம்பி சரவணன் உடனே இங்க வந்தாகணும். மேடம், தடா சட்டத்துல இருக்கிற உங்க தம்பிய வெளியே கூட்டிட்டு வரது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டமான காரியத்தை சாதிச்சு காட்டுறவதா இந்த சந்திரா. ஜெயில இத்தனை நாள் என் தம்பியை விட்டு வச்சிருந்ததுக்கு காரணம் சட்டத்துக்கு பயந்து இல்ல, ஏன் அரசியல் செல்வாக்கு காப்பாத்திக்கத்தான். சரி மேடம், இப்ப எப்படி கூட்டிட்டு வர முடியும் மேடம்? தடா சட்டங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கூற உயர பறக்கிற கோழி மாதிரி.
அதை தெருநாய் கடிக்க முடியாது. ஆனா வாரத்துல பறக்கிற கழுகுக்கு ரொம்ப சுலபம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றபடி செய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் சார்லஸ், தொழிலதிபர் சிவலிங்கம் இந்த ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் கொலகாரனையும் இம்மிடியட்டா கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம சிஎம் போட்ட ஸ்பெஷல் ஆர்டர். அதை விட முக்கியம், இனிமே நடக்க போற மூணாவது கொலைய நாம தடுத்து ஆகணும். அதுக்காக டேலண்டா பிரில்லியண்டா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் உருவாக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் உயிருங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதானே சார்? அதுல என்ன சந்தேகம்? ஒரு டாக்டரும் தொழிலதிபரும் செத்து போறதுக்காக சிஎம் ஸ்பெஷல் ஆர்டர் போடுறாரு. ஆனா பத்திரிகை ஆபீஸ் வேலை செஞ்ச ஒருத்தரை துரத்தி துரத்தி வெட்டினாங்க. புதுசா ஆரம்பிச்ச கட்சியில ஒருத்தர் சேர்ந்தார், அவருக்கு மாலை போட சொல்லி கழுத்தை வெட்டி கொன்னாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பெரிய ஆபீசர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இதுல நம்ம டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே. அது ஏன் சார்? அதெல்லாம் நீயும் நானும் தாயா பேசிக்கணும். ஆனா ஜனங்க பெத்த தாய கூட இப்படி தெய்வமாக்கி தெரு தெருவா போஸ்டர் ஒட்டுவாங்களான்னு தெரியல. புறவை கொடுப்பாங்களா, தையல் மிஷின் கொடுப்பாங்களா, அரிசி கொடுப்பாங்களான்னு ஜனங்க கையேற்றிட்டு இருந்தா நாம என்னைய செய்ய முடியும்? கம் ஆன் டெல் மீ. நல்லது சார், உங்களுக்கே எல்லாரும் பத்தி நல்லா தெரியுது. பின்ன எதுக்கு சார் சந்திரா புருஷன் செத்து போறதை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரில்லியண்டா டேலண்டா ஒரு போலீஸ் ஆபரேஷன் ஏற்படுத்தணும் சொல்றீங்க? அந்த ஆபரேஷன் மூலமா தான் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆபரேஷனே காட்ட முடியும். அந்த கோஆபரேஷன் மூலமா தான் நம்ம ரெமுனரேஷனை டெவலப் பண்ண முடியும். அந்த ரெமுனரேஷன் மூலமா தான் நம்ம குடும்பத்துக்கு ரேஷனே வாங்க முடியும். இப்ப சொல்லுங்க எப்படி என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்? ஓகே, கங்கராச்சுலேஷன். தேங்க்யூ. இப்ப நாம உருவாக்க போற ஸ்பெஷல் போலீஸ் ஆபரேஷனுக்கு டெல்லியில அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிற மிஸ்டர் அந்தனி தான் இன்சார்ஜ். Oh.
தமிழனா? ஆமா. You bloody bastard! சொல்டா, 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 உன்னை யாரம் செய்து? Attitude here. Home Minister, P.A. பேசுகிறேன். சொல்லுங்க சார். நீங்க உடனே மெட்ராஸுக்கு கிளம்புங்க. சாரி சார், அரசியல்வாதிகளுக்கு அடிபணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்னால சுதந்திரமா டியூட்டி பார்க்க முடியாது. நீங்க ஒரே ஒரு கேஸ் மட்டும் டீல் பண்ணா போதும். அது என்ன கேஸ் சார்? தமிழ்நாடு சிஎம்க்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. சிஎம்க்கு வேண்டியப்பட்டவங்களா? ஆமா. அவங்க பேரு? மேடம் சந்திரா. சரி சார், இப்பவே புறப்படுறேன். வணக்கம் மேடம், இவர்தான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிற புது ஆபீசர் மிஸ்டர் ஆண்டனி. உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கார். கூட்டிட்டு போங்க. எஸ் மேடம். மிஸ்டர் ஆண்டனி வாங்க. எனக்கு இது கக்கூஸ் கழுவுறதாச்சே. இதுல நான் வாய கழுவுனேன். கரெக்டான இடத்த தான் கழுவி இருக்கிறேன். இது கூட கட்டில ஒரு பிரஷ் வச்சிருந்திருப்பானே. அது வாய் கழுவு நுழையலடா. ஏய் சாரி. நான் நீங்களா? வணக்கம் சார். நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி சார்? நாங்க உங்க கூட தான் வந்தோம் சார். என் கூடவா? ஆமா சார். வழியில எல்லாம் உங்களை நான் இறக்கி விட்டுட்டு வந்தேன். அதனால என்னங்க சார், எங்களுக்கு கடமை தான் சார் முக்கியம். நாங்க உங்க ஜீப்ல தொங்கிட்டு வந்தோம் சார். தொங்கிட்டு வந்தீங்களா? ஜீப்ல தொங்கிட்டு வர்றது தப்பாச்சு. மந்திரிகளே தொங்குறாங்க, நாங்க தொங்கினா தப்பா சார்? சார் இப்ப தொங்கிட்டு வரங்களா சார்? ஃபியூச்சரே சார், நீங்க வேணா தொங்கி பாருங்க சார். ஷட் அப். மினிஸ்டர்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. நம்ம ரிட்டையர் ஆற வரைக்கும் இதே சர்வீஸ் தான். டியூட்டில கரெக்டா இருக்கணும். ஓகே. எஸ் சார். சார் நாங்க எங்க கடமையை உணர்ந்துட்டோம். நாங்க தெரிஞ்சிட்டோம் சார். நீங்க எந்த பேர வேணாலும் கொடுங்க சார், நாங்க செய்யறோம் சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு பேசாம தெரு தெருவா சவுரி வித்துருக்கலாம்டா. பின்னிருவன் பின்னி. இன்னும் பிசினஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பின்றங்கிற. ஐயோ சந்திரா, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. லட்சுமி சியா. லட்சுமி,
என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் போலீஸ்காரன் புத்தியை காட்ட வேண்டிய எனக்கு தெரியும்டா. அதான் கட்டி பிடிக்கலையே துப்பாக்கி எடுத்துட்டேன். உன் இடத்துல இன்னொருத்தர் இருந்திருந்தா இந்த துப்பாக்கியில தோட்டா இருந்திருக்காது, உடம்ப தொலைச்சிருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிறவன பிடிக்கிறேன்ட்டு மாச மாசம் சம்பளம் வாங்கிட்டு ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கான எத்தனையோ போலீஸ்காரனுங்க. அவனுல ஒருத்தர் நீ பிரபாகர் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்ற கேளு. கெட் பேக். கொலவரியோட இருக்கேன், நான் பண்ணு பார்க்க மாட்டேன். கோ பேக். என்ன தேடாத, நான் இன்னொரு கொலை பண்ணணும். கோ பேக். நான் இன்னொரு கொலை பண்ணணும். பண்ணிட்டு வந்து உன்ட்ட நான் சரண்டர் ஆயிடுறேன். என்ன தேடாத. பிரபா டோட்லன், பிரபா வில் ஷூட் யூ. பிரபா லே.
என்னங்க நம்ம நினைச்சா அதுக்கு மேல கூட படிக்க வைக்கலாங்க. நாய்க்கு ஏழு ஊரை கட்டியால ஆசியம். ஐயோ வேண்டாங்க, என்னால முடியலையோ, ஆறு நாள் புடிச்சுட்டு என்ன பையன். அம்மா என்னம்மா, ஏம்மா உடம்புல கொதிக்குது, ஜுரமாம்மா? அம்மா நீ இன்னும் குளிக்கலையாப்பா, குளிச்சிட்டு மொதல் சூழ்ப்பா. உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்ப நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அங்க எனக்கு ஒன் நினைப்பாவே இருக்கும்மா. இன்னைக்கு நான் உன் கூடயே இருக்கேம்மா. ஒன்றும் இல்லைப்பா ராஜா, எந்த காரணத்து கொண்டும் படிக்கிறத மாத்திரம் விட்டுறக்கூடாதுப்பா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ. ஏண்டே இன்னுமா துழிட்டுக்குற? ஏய் நீ குளிக்க போகல? நான் என்ன ஓணும்னு அடிச்சேன். வாழா போன தண்ணி என்ன புரியல. நீ அம்மாவை அடிச்சதுனால தானே அம்மாவுக்கு ஜுரம் வந்து இப்படி படுத்திருக்கு. கழுதிக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குதே, காசு இருந்தாலாவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். ஐயோ அமாவாசை, அமாவாசை. அடடே நீயா, என்ன வழக்குப்படி ஜட்ஜ் வீட்டுல சாகடை அடிச்சுக்கிச்சா? அப்பா சீக்கிரமா போயிட்டு வாப்பா, அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம். சரி போனாத்தான் நார்த்த. இந்த சாமி ஏகப்பட்ட அடப்பு இருக்கும் போல இருக்குது, ஒரு 100 ரூபாய் காசு இருந்தா கொடு. எதுக்கியா 100 ரூபாய்? எதுக்கா, இதுல இறங்கினா நான் ஏத்திக்கிறதுக்கு 50 ரூபாய், மூங்க குச்சி வாங்க 50 ரூபாய். நூறு சரி சரி, உனக்கு 50 ரூபாய் தர, நல்ல சுத்தமா கிளீன் பண்ணு போ. ஹலோ ஹெட் குவார்டர்ஸ், ஹெட் குவார்டர்ஸ் ஐஜி கனெக்ஷன் கொடுக்க. ஆண்டனி கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி சார். அவனுக்கு எனக்கு நடந்த போராட்டத்தில் அவனை சொல்ல வேண்டியதாயிடுச்சு, அவனை காப்பாத்தி ஆகணும் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கற சார்? நான் அடையாறு மவுண்ட் ரோடு வழியா சிஎச்சி க்கு போயிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் கிளியர் தி டிராஃபிக் ரைட் நவ. அதுக்கான ஏற்பாடுகளை நான் இமீடியட்டா பண்றேன். ஆமா, அவ யாருன்னு விசாரிச்சா? மேடம் சந்திராவுடைய மருமகன் தான் சார். இவன் என்னப்பா விளையாடுறா? பிலிமி சார், இந்த 3 கொலையை செஞ்சது பிரபாகரன் தான். ஏப்பா நீ கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஆபத்தா வரும் போல இருக்க.
நான் சத்யவதி பேசுறேன். சொல்லு. ஆத்திரப்படாதே, ஆக வேண்டியதை பாரு. பிரபாகரன் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது. ஹாஸ்பிட்டல் சுத்தி நம்ம செக்யூரிட்டி இன்னும் டைட்டன் பண்ணுங்க, சின்சியரா வாட்ச் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையறவங்க யாரா இருந்தாலும் அவங்க இந்த மெட்டல் டிடெக்டர் வழியா தான் உள்ள போகும். ஓகே, கம். நான் சொன்ன இன்ஜெக்ஷன் ஒரு மணி நேரம் கழிச்சு போட்டா போதும். ஓகே, பேஷண்ட்ட வார்டு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. பேஷண்ட்க்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஆபரேஷன் ஓவர். பேஷண்ட்க்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. பெயின் தெரியாம இருக்கிறதுக்காக பெத்தர் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். சுயநினைவு திரும்பறதுக்கு இன்னும் 5-6 மணி நேரம் ஆகலாம். கண்ட்ரோல் ரூம். தேங்க் யூ டாக்டர். கனெக்ட் மீ டு டிஜிபி. ஸ்டாப் இட். வி ஆர் சூப்பர் போலீஸ் ஆபீசர் ஃப்ரம் டெல்லி. ஹலோ, ஐ அம் ஆல்சோ. ஹலோ சி, நீங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்களே, அந்த போலீஸ் ஆபீசர் எங்க கிட்ட தான் அசிஸ்டன்ட்டா இருக்காரு? ஐ சி, நீங்க தான் அந்த பிரபாருக்கு ஆபரேஷன் பண்ணது? எஸ், அது விஷயமா அவருக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை நீங்க கிளியர் பண்ணணும். கேளுங்க. இல்ல, அது எப்படி கேக்குறதா யோசிச்சிட்டு இருக்காரு. தயங்காம கேளுங்க. எஸ், உங்க பேர் என்ன? டாக்டர் மாரி. நீங்க சாதா மாரியா இல்ல மொள்ள மாரியா? பிரபாகரன் உயிர் பழிச்சிட்டான. டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சக்சஸா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் டெத் ஆகணும். மேடம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆண்டனி இருக்கிற வரைக்கும் பிரபாகரனை யாருமே நெருங்க முடியாது. ஆண்டனி என்ன ஆனைக்கு சிங்கத்துக்கும் பிறந்தவனா? 5 நிமிஷம் அவனுடைய கவனத்தை திசை திருப்பு. நான் சொல்றது செய் மனுஷ். நம்ம கேவலமான நிலைமையை பாத்தியா? தொடையில குண்டு பூந்தவன், மண்டையில குண்டு பாஞ்சவன், இவனுக்கெல்லாம் நம்ம காவலா இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம ரேஞ்ச் என்னடா? மினிமம் ஒரு சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல. வருத்தமா இருக்குதுரா? எனக்கும் தான் கடுப்பா இருக்குது. வர ஆத்திரத்துக்கு பேசாம சுடுகாட்டுக்கு போய் வெட்டியா வேலை பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். உன் மூஞ்சிக்கு உடனடியா ஒர்க் அவுட் ஆயிரும், எனக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்களே. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. முதல்ல தொப்பி போடுறா, தூங்கிட்டு இருக்கிற கைதி வேணா கடத்திட்டு போயிட போறான். உங்களை பாக்குறதுக்காக யாரோ கீழே வெயிட் பண்றாங்க. யாருன்னு விசாரிச்சீங்களா? உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க சார். சார், லிஃப்ட் இந்த பக்கம்.
மன உறுதி எனக்கு தெரியும். அது எதுக்கு தெரியுமா? தர்மத்துக்கும் தாய் நாட்டுக்கும் ஆபத்து வராம பாத்துக்கிறதுக்காகத்தான். எதுக்கு இல்ல சொல்லு, உன யார் அனுப்பிச்சு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், டிஜிபி காலிங் யூ. ஆண்டனி சார், பிரபாகரனுக்கு கான்ஷியன்ஸ் வந்துருச்சான். உடனே போய் அவனை பாரு. பி கேர்ஃபுல். சொல்லு. பிரபாகரன், பிரபாகரன், எங்களை முறைச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை. நீ செஞ்ச கொலைய நினைச்சுப்பார். மூணு கொலை ஏன் செஞ்ச? எதுக்காக செஞ்ச? நான் ஒரு கொலை பண்ணும், இன்னொரு கொலை பண்ணணும், இன்னொரு கொலை பண்ணுவேன். Are you mental? Sir, excuse me, sir. Are you mental? Are you sadist? Yes. Yes. I'm mental. I'm a sadist. Amma vaithyo. Amma! Doctor! Doctor! Thallunga. Thallunga. Doctor. Nurse. இம்மிடியேட்டா அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. என்னாச்சு? சாரி, என்கொயரி பண்ணேன், பட் அவ எமோஷன் ஆயிட்டான். இவ்வளவு பேர் சுத்தி நின்று டார்ச்சர் பண்ணீங்கன்னா எமோஷன் ஆகாம என்ன பண்ணுவார்? இட்ஸ் டூ பேட். எக்ஸ்கியூஸ் மீ சார், வித் யுவர் கைண்ட் பர்மிஷன், நான் இவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, ப்ரொசீட். எல்லாம் வாங்கய்யா. பிரபாகர், பிரபாகர், பிரபா, பிரபா, ஆண்டனி. அவன் டெல்லியில இருந்து எப்போ வந்த? இப்பதான். அது சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரே ஒரு குறைதான், நீ பக்கத்துல இல்லங்கிற குறைதான். அவன் ஐபிஎஸ் ட்ரைனிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஐபிஎஸ் எல்லாருக்கும் டஃப் தான்.
ஆனா எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா எழுதிட்டேன். ஆமா நீ எப்படி ஐஎஃப்எஸ் எழுதிருக்க? தூள எழுதிருக்கேன்டா, தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் வருவேன். அம்மா என்ன அந்த அளவுக்குள்ள உருவாக்கியிருக்காங்க. நந்தலாலா 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 நந்தலாலா
1000 ரூபாய் கொடுத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இந்த ருசியும் இந்த திருப்தியும் வரதில்லையே, அது ஏமா? பசியோட இருக்கிறவனுக்கு யார் வேணாலும் வயிறு நிறைய சோறு போட முடியும். அதனால வயிறு தான் நிறைய, மனசு நிறையாது. மனசும் வயிறும் நிறையணும்னா அந்த சக்தி அம்மாவுக்கு மட்டும்தான்டா இருக்கு. ஆமாடா, இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி முந்தாடி பிடிச்சு பின்னாலேயே ஓடுவீங்க. ஏன்னு கேட்டா தலையணி மந்திரம் பாய் மந்திரம் அப்படி இப்படி எதையாவது வளருவீங்க. நான் இல்லம்மா இவ என்ன 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 துப்புப்பா துப்பு. ஐயோ எவ்வளவு பெரிய கல்லு மடச்சி. செல்ல பெத்தவ என்ன அனாதைய விட்டுட்டு போனதுக்கு காரணம் நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் போல இருக்கு. ஏண்டி ராதா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி இதெல்லாம் லவ் பர்ட்ஸ் தானே, இதுல ஆனது பெண்ணது? உன்னோட சந்தேகத்தை தீக்கணும்னா மைக்ரோஸ்கோப்பா பயோஸ்கோப்பா வச்சு தானே கண்டுபிடிக்கணும். அடச்சி, கண்டுபிடிக்க ஐடியா சொல்லிடினா? பொதுவாவே ஆணனத்துக்கு வீரம் கோபம்னா அதிகம்னு சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், இந்த பறவைங்க கூட்டத்தை தட்டி பார்ப்போம். எது அளவுக்கு அதிகமா கத்துதோ அது ஆண் வர்க்கம், இதெல்லாம் பெண் வர்க்கம். அடடு, உனக்கு கூட மூளை இருக்கையா? சூப்பர் ஐடியா. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஓகே அனுபவிக்கணும். அதே மாதிரி தான் இந்த பறவைகளோட அழகை ரசிக்கணும், அது தர இயல்பான சத்தங்களை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அலற வச்சு காயப்படுத்தி சந்தோஷப்படுறீங்களே, அதை வச்சுதான் சொல்றேன் சார். உங்க அட்வைஸ் தேவையில்லை சார். எங்கள் அலை இப்ப இந்த குருவிகளுக்கு என்ன ஆச்சு? விவேகானந்தர் அன்னைக்கு ஏற்பட்ட அறிமுகத்துக்கு பிறகு அடிக்கடி லக்ஷ்மி என்னை வந்து சந்திச்சா. அதுக்கப்புறம் நானும் லட்சுமியை மனசார புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆசைப்பட்டோம். லட்சுமி பணக்கார விட்டு பொண்ணு, அவங்க வீட்டில் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு அம்மாவும் நானும் பயந்தோம். அதுக்கு நேர் மாற அவங்க வீட்டில் எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அதுக்கு காரணம் பணக்காரன் தான் பொண்ணை தன்னை விட பெரிய பணக்காரனை கொடுப்பான், இல்லை படித்தவனுக்கு கொடுப்பான். அந்த வகையில் நான் படிப்பில் பணக்காரனாக இருந்தனால பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. என்னாச்சு உங்களுக்கு, குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த தோக்கம் நடந்துகிட்டு இருக்கீங்க. பழமொழி ரொம்ப கரெக்ட் சந்திரா, குட்டி போட்ட பூனையே குறுக்கு மறுக்குமா நடக்கும் போது ஒரு பொண்ணையே குட்டியா போட்டவனா. இப்ப எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு ஆகாசத்துக்கு பூமிக்குமா குதிக்கணும், உடம்புல வலுல, அதனாலதான் குறுக்கு மறுக்கு நடக்கிறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன், நமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு அமெரிக்காவில இருந்து ஜப்பான்ல இருந்து மாப்பிள்ளையா வந்து குமிஞ்சிருவேன். ஆனா நீ கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு காட்டிலாக்கு அதிகாரிக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்காங்கறியா? இப்போ நம்ம புதுசா ஆரம்பிக்க போற சாராய ஃபேக்டரி, கஞ்சா செடி வளர்க்கறது, சந்தன மர கடத்தல், இதுக்கெல்லாம் நம்ம ஊட்டி ஃபாரஸ்ட் தான் லைக். இதெல்லாம் பாதுகாக்கிறது ஒரு ஆபீசரா, அதுவும் நம்ம மருமகனாவே இருந்துட்டா? அடடா, இந்த விஷயம் நம்மளுக்கு தோணாம போயிருச்சே. சந்திரா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. 10-15 வருஷமா என்னை லான்லயே படுக்க வச்சிட்ட. வீட்டுக்குள்ள மட்டும் அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா 10-15 சம்பந்திகளை சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன். எல்லா ஆபீஸ்களுக்கும் கட்டி கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம மருமகன் இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, உனக்கு அழகு போயிடல, எனக்கும் வயசு ஆயிரல. எப்படி வசதி உங்களுக்கு? ரொம்ப கொழியோ? எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாதுமா, நம்ம ஊழலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமேனு பார்த்தேன். உங்களை பக்கத்துல உட்கார வைக்கிறதே தப்புன்னு இப்பதான் தெரியுது. நான் போய் கல்யாண வேலை பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் லட்சுமியும் சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. வருஷா வருஷம் அவன் பிறந்தனால லட்சுமியோட அம்மா அவங்க வீட்டுல ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க.
அதே மாதிரி அவனோட ஏழாவது பிறந்த நாளையும் கொண்டாடினாங்க. யோ, யாராவது ஒரு சிகரெட் இருந்தா குடிங்க. யோ, என் முன்னாடி நீ தாயா குடிக்க கூடாது, நான் குடிக்கலாம். குடு. என்ன மறைச்சு எடுக்கிற மரியாதையா? ஆமாங்க. ஆமா, நீ எதிர்கட்சி எம்எல்ஏ வச்ச உன்ன எப்படி உள்ள விட்டாங்க? நேத்தே நம்ம ஆளுங்கட்சிக்கு மாறிட்டாங்க. அதான பாத்தேன், காமாடுகள் நுழையும் போதே காலை வெட்டிருப்பாங்களே. ஆமா, எத்தனை நாளைக்கு எங்க கட்சியில ஸ்டே பண்ண போற? சாகர வரைக்கும் நம்ம கட்சியிலேயே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஒண்ணு பண்ண, என்ன நாளைக்கு சாயங்காலம் டீ குளிச்சிரு. ஐயோ, ஏண்டட புழுகிற, தலைவரே கட்சிட்டு போலான் இருக்காரு. பரிசே சௌக்கியமா? சௌக்கியம் தாங்க. நிக்கவே முடியல, நீ நாக்காளி விட மாட்டேங்கிற. என்ன சால்வ? மந்திரிங்க. மந்திரினா சால்வ் போடணுமா? அதான யூனிஃபார்மாயா? ஏயா, ஊட்டி குன்னூர்ல குளிர் தாங்க முடியாம எல்லாரும் சால்வ் போடுறாங்க. இந்த வேகாத வெயில்ல மெட்ராஸ்ல உயிர் எடுக்கிறீங்க. யூனிஃபார்ம் மாத்தி பேண்ட்டுக்கு டே குப்பா. சமையல் ஆயிடுச்சா? ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறங்க. மந்திரிகளோட வந்து உட்காந்துட்டேன். மந்திரியாக விட மாட்டேன். நீ உங்க தயவு இருந்தா ஆயிடலாங்க. டே, இன்னைக்கு நம்ம பேரனுக்கு பர்த்டே. வழக்கமா எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு பழைய பாட்டியே பாடுறானுங்க. புதுசா நீ ஏதாவது பாடுவியா? நான் பாடித்தானுங்க நம்ம கட்சியே கோட்டை பிடிச்சிருக்குதுங்க. நாலு பாட்டு பாடித்தான் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோமா? எங்க பாடு. போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னம் பூட்டு, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னம். அந்த பூட்டுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது ஜனங்களுக்கு தெரியும் போது நீ நானும் அந்த ஊர்லயே இருக்க முடியாது. பொட்டி படிக்க ஒரு ரெடியாரு. மெழுகுவர்த்தி ஏத்துக்கப்பா. கேக் கட் பண்ணு. அம்மா, சீயம் ஒண்ணும் வரல. நாம இப்ப அந்த பத்தி கவலைப்பட்டுதான். அசம்பளிக்கு வழியினால கவலைப்பட மாட்டோம். நீ ஊதுற. Many more happy returns of the day. Ready? பாட்டிய கூட. ஆமாண்டா, நாட்டிலேயே முதல் மரியாதை சந்திராவுக்கு தான். வீட்டுல மட்டும் என்ன, அங்கேயே கூட. தாத்தாவுக்கு? தாத்தாக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிட கூடாது. அம்மா கூட. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே இந்த காவிரி நீர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. ஆனா தண்ணி தான் வர மாட்டேங்குது. தேங்க் யூ சார். தேங்க் யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு அந்த கமிட்டி மீட்டிங் இருக்குல்ல? அப்ப புறப்படுங்க. நம்ம நாட்டுல தாமா ஜனங்களுடைய எண்ணிக்கை விட கமிட்டிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆமா, இந்த கமிட்டி எல்லாம் என்ன பண்ணுது? சும்மா இருக்கீங்களா? சரசு, பார்த்து கழட்டி வையே. இப்படிதான் போன தடவை ஒரு கம்மல் மிஸ் ஆகி வீடே ரெண்டாயிருச்சு. ஏ சந்திரா, திடீர்னு இந்த தங்க வைரத்துல தடை பண்ணிட்டா என்ன பண்ணுவ? சூசைட் பண்ணிக்குவேன். வர வர நீங்க ரொம்ப என்னதே, ஊருக்கு போறீங்களா? ஏமாப்ள, கல்யாணம் ஆனதுல இருந்து சேர்ந்த மாதிரி நாலு நாள் இருந்தது இல்ல, ஊருக்கு போறீங்க? கேம்ப் மாமா ஊட்டியில ட்ரங்கால் வந்துருச்சு. ட்ரங்கால் வந்ததுன்னா நீங்க வேணா போங்க, இவங்க பத்து நாள் இருந்து போட்டோம். குழந்தைக்கு பள்ளிக்கூடம் கட்டு போயிடுங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சந்திரா, நீ சொல்லுமா. மாப்பிள்ள போட்டோம், நீங்க இருங்க. வந்து பதில் வரல, அவகிட்ட யாரும் பதில் பேச முடியாது. சரசே, இரு, கழுத்துல இருக்கிற நெக்லஸ் நான் வந்து கழட்டுறேன். என்னப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன்ப்பா. இல்லம்மா, அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ரெண்டு நாள் இருங்கம்மா, நான் வந்து கூட்டிட்டு போறேன். வீசத்தே இருந்துட்டு போலாம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு. நான் பத்திரமா இருக்கம்மா. லட்சுமி, அம்மா உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. வரேம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், பாட்டி தொந்தரவு பண்ணாத, ஒழுங்கா படி. வரேன்டா. என்ன சார் கொடுமையா இருக்கு? அஞ்சு வருஷம் முன்னாடி வீடு வீடா சோப் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அந்த சந்திரா இன்னைக்கு ஜில்லா ஜில்லாவா சொத்து வாங்கி நாட்டியே சுரண்டிட்டு இருக்கா. இதுக்கு இந்த கவர்மெண்ட் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. இது ஏன், என்ன சார் காரணம்? சார், கவர்மெண்ட் அந்த அம்மா கையில இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்குது. பல்ல புடுங்கன பாம்பு கூட படை எடுக்கும். ஆனா சோளக்காட்டு பொம்மையா இருக்கிற போலீஸ் இலாக்கா சும்மா தானே இருக்க முடியும்? நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், அந்த அம்மா வீட்டை ரைடு பண்ணணும்னு சொன்னீங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச இந்த டீடைல்ஸ் உங்ககிட்ட சொன்னேன் சார். விஷயம் வெளியே தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்து சார். டோன்ட் வரி இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ சார். உக்கார் லட்சுமி. என்ன பையன் குறும் பண்றானா? இல்லீங்க, என் மனசுல இருக்க நினைப்பு தான் குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற நீங்க?
அந்த சந்திராவோட வீட்டுக்கு ரெய்டுக்கு போறதே எனக்கு பயமா இருக்கு. அட பைத்தியமே, என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்டோட சோழ காட்டு போமே நான் நினைச்சேன். சென்ட்ரல் கவர்மெண்டோட சிபிஐ ஆபீசர், எனக்கு ஃபுல் பவர்ஸ் இருக்கு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பயப்படாது. என்ன மேடம், சிபிஐ ஆபீசர் வந்திருக்காங்க, வர சொல். We are all CBI officers. நாங்களும் தான் CBI. நாங்க சொல்ற CBIக்கு பேரு Central Bureau of Investigation. ஓ, அந்த CBI. நாங்க உலக மகா கிரிமினல். அப்ப நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்டீங்க? ஆளுங்கட்சி எம்பி முரளிதரன கள்ளக்கடத்தல் விஷயமா டெல்லி சுங்க இலாக்கா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனால தான் உங்க வீட்டை ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த ஸ்டேட்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் மினிஸ்டர்ஸும் என் முந்தான நிழலை பார்த்தாவே சலாம் போடுவாங்க. நான் மூலவர்னா சிஎ முர்ச்சவமூர்த்தி. அப்படிப்பட்ட எனக்கு நீ எல்லாம் ஒரு ஜுஜுபி. ஷட் அப். ஓ, ஆணவ அதிகாரம்லாம் இந்த ஊர் எல்லாம் வரைக்கும் தான், அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சா உனக்கு சட்டத்தோட வேகம் தெரியும். சட்டம் கிட்டங்களை என்ன பயமுறுத்தாத. கடலை பாத்துக்கிட்டு நிக்கிறவனுக்கு தான் அதை கண்டா பயம். நான் கப்பல்ல போறவோ, அலைகளை என்ன கண்டா அடங்கி நின்னுடும். நீ கடல் ராணியா இருந்தாலும் சரி, காட்டு ராணியா இருந்தாலும் சரி, நீ செய்யற ஃப்ராட் எல்லாம் பப்ளிக் மத்தியில் அடையாளம் காட்டுறது எங்க சிபிஐ டிபார்ட்மெண்ட் தான். மைண்ட் இட். உன் வீட்டை சர்ச் பண்ண போறோம். இன்னொரு விஷயம், இங்க நடந்த கொலைய பத்தி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும் நினைச்சீங்கன்னா உங்க டெட் பாடி தான் டெல்லிக்கு போகும். மண்டையெல்லாம் ஒரே வலி, என்னை வேகவே மாட்டேங்கிறானே. பெரிய உருவம் இல்ல சந்திரா, நடக்கிறதா இருந்தா முன்னாடி நட, பின்னாடி நடந்து இதே சாக்குன்னு தீக்குள்ள தள்ளி விட்டுறாத. ஹஹ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 ஹ
ஷாப்பிங் போயிருந்த நம்ம பொண்ணு வந்துட்டா போல்ற அம்மா என்னம்மா அதுமா உங்க மாமியா ஈர கையோட லைட் போறதுக்காக சுவிட்சில கை வச்சிருக்காங்க ஷாக் அடிச்சிருக்கு த்ரீ பேஸ் கரண்ட் இல்ல ஃபிட்ஸ் வந்துருச்சுமா அதாவது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமான இந்த பார்வதி அம்மாவுக்கு ஜாதகப்படி நேரம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஆயுசு ரொம்ப கெட்டி. அது மட்டும் இல்ல, சூரியன் சந்திரன் குரு இந்த மூணு கிரகமும் உச்சத்துல இருக்கனால இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் 85 வயசு வரைக்கும் சாவே கிடையாது. யோ போயா நீ என்ன பேசிக்க, நீ அஸ்ட்ராலஜிலேயே ஆயில் கட்டி ஆகிறது ஹார்ட் அட்டாக் வரது எல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்னா அப்புறம் அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு எதுக்கியா தொழில் பண்ணா ரசம் உன்னை மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து சுத்த வழி தானே. இது மாதிரி ஜோசிப்பாங்களே, நீங்க ஓட்ட கட்ட கணக்கில் ஏதோ குழப்பம் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. உதிக்கிற சூரியன் தேசம் மாறி போனாலும் நான் கணிக்கிற ஜாதகம் தப்பா இருக்காதுங்க. கடைசியா சொன்ன உங்க ஜாதக கணக்கு என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவங்களுக்கு பணம் கொடுங்க. என்னையா சண்டை போடாம பிரிச்சுங்க. சரி போங்க. சந்திரா, உன்னுடைய கிரிமினல் மூளை இதுவரைக்கும் தமிழ்நாடு லெவலுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது, இப்ப ஆல் இண்டியா லெவலுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? என்ன கிரிமினல்ன்றீங்களா? எஸ் வி ஆர் கிரிமினல்ஸ். உன் மூக்கு மொழி வேணா கிளியா பாடுற மாதிரி இருக்கலாம், ஆனா மூளை என்னவா கிரிமினல் மூளை தானே. 100 ரூபா அடிச்சிட்டீங்களா? பர்சன்டேஜ் இல்லாம நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. எங்க அத்தைக்கு என்னாச்சு டாக்டர்? ஐ திங்க் இட் இஸ் பெனால்டி கட். டோன்ட் வரி, நான் இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் டாக்டர். டாக்டர், அந்த கிழவிக்கு உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில் மேடம், ஜஸ்ட் பக்கவாதம் தான். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எழுந்திருக்கலாம், நடக்கலாம், பேசலாம். நோங்களே அந்த அம்மா நடக்கட்டும், பிடி உஷா மாதிரி திப்பரி திப்பரி நோடி தங்க மெடலே வாங்கிட்டான், ஆனா வாயை திறந்து பேசக்கூடாது, ஏன்னா அதுலதான் வம்பே இருக்கு. இப்போ உங்க கணக்குப்படி அந்த அம்மா 10-15 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? 20-25 வருஷம் கூட இருக்கலாம் மேடம். இருக்க கூடாது, கொன்னுடுங்க. சந்திரா, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் சூப்பர், ஏன்னா இந்த அம்மா வாயை திறந்து பேசி மாப்பிள்ள கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டான்னு வையே, நாம டோட்டலா க்ளோஸ் ஆயிருவோம். இப்போ நாம வந்த தேச துரோகம் எல்லாம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தராசு நக்கீர மாதிரி பத்திரிக்கை ஒரு நியூஸ், ஜனங்களும் படிச்சு தள்ளி பக்கோடா கட்ட போட்டுருவாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சாட்சி ரெடி பண்ண மாதிரி ஆயிரும். அந்த அம்மா சாட்சியா ரெடியா இருக்கு முன்னாடி சமாதி கட்டிடுங்க. அப்படின்னா மேடம் வழக்கம் போல விஷ ஊசி போட்டுருங்க. யாரு வர சொல்றதே? வர சொல்றேன், போய் சொல்றதே, வந்து வர சொல்றேன். கண்ணு வலிக்குதா? நான் அமைக்க விடுறத என்னத்த போயிடலாம், அவர் வந்தோடனே எல்லாரும் போயிடலாம், இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏதோமே புரியலையே, என்ன செய்யறது அத்தை? நல்ல இருந்தா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அத்தை? சீக்கிரம் பாருங்க, கொஞ்சம் சும்மா இருக்காதீங்க, ஊசி போட்டதே அது குணமாகும். டாக்டர் டாக்டர் என்ன கலாட்டாங்க, என்ன கலாட்டாங்க சொல்லுங்க.
டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுங்க. நீ கொஞ்சம் பிடிச்சுக்கலாம். அடே கோபால் நல்லா பிடிச்சிருக்கீங்க. போங்க. நிக்க மாட்டேங்கறாங்களே. அட போங்க டாக்டர். கொஞ்சம் பிடிங்க. போங்க போங்க. அம்மா! அம்மா என்னாச்சு? சின்ன ஊசிக்கு போய் இப்படி உயிர் போற மாதிரி கத்துறாங்க. கடுங்குளூர்ல பொண்டாட்டி உள்ள புருஷன் வெளியில இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா? பொண்டாட்டி அவளுக்கு ஒரு வியாதி இருக்கு, பண வியாதி. அதுக்கு தான் என்ன மருந்தே கண்டுபிடிக்கல. வேணா அவளுக்கு போடு. ஆமா, இந்த ஊசி உனக்கு ஏது? அதான் பாடிக்கு போட்டாங்களா அந்த ஊசி? அந்த ஊசியா? போட்டுக்கோங்க தாத்தா. தாத்தா போட்டுக்கோங்க தாத்தா. குச்சிலவரா. நீங்க ஏன் தாத்தா ஊசிக்கு போய் பாருங்க. ப்ளீஸ் போட்டுக்கோங்க தாத்தா. திருடன் தோள் கொடுச்சுனா வெளிய சொல்ல முடியுமாடா? கீழ போடுறா. போட மாட்டேன். அட கீழ போடு. அட டேய், இவனை புடிங்கடா டேய். ஹலோ லட்சுமி, நான் பிரபாகரன் பேசுறேன். ஆ பையன் எப்படி இருக்கா? பையன் நல்லா இருக்காங்க. சரி, அம்மா கூப்பிடு. அம்மா, அம்மா. அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா லட்சுமி, ஏன் அழுகுற? ஏன் அழுகுற லட்சுமி? அம்மா பாட்டி வாயில நோரம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, ஹலோ. ஆமாம்மா. வேண்டாம் வேண்டாம், நீங்க வந்தா என்ன அந்த அம்மா எந்திரிச்சிருவா போறாங்க. நீங்க உங்க வேலையை கவனிங்க. மாப்ள, உங்கம்மா நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாங்க. மாப்ள, மாப்ள அவங்கள சம்பந்தி ஆவா நினைச்ச என் குல தெய்வமா நினைச்ச மாப்ள, அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க. மாப்ள, மாப்ள அவங்க கார் அடிச்சு செத்து இருந்தா பரவாயில்ல, பஸ் அடிச்சு செத்து இருந்தா பரவாயில்ல, கேவல கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாங்க. மாப்ள, யாராருக்கு எல்லாமோ சாவு வருது, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா? வருதமல்ல முருகா, நீயாவது இந்த கொடுமையை தடுத்து நிறுத்திருக்க கூடாதா? மகாலட்சுமி மாதிரி இருந்து அவங்கள மரணப்படுக்கையில படுக்க வச்சிட்டியப்பா. அம்மா, 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 அம்மா. சிந்திக்க மட்டும் தெரிஞ்சவன் அறிவாளி, நடிக்கவும் தெரிஞ்சவன் ஆசீர்வாதி. இந்த மூணுலையும் நான் சரிபாதி.
டிகிரி இருக்க நாக்கிட்டு கசக்குத எதுக்கும் கவலைப்பட நான் இருக்கேன் அவன் ஊசி வேணாங்கிறான்ல சும்மா ஏன் கத்த விடுறீங்க மருந்தோ மாத்திரையோ கொடுத்துட்டு போங்க டாக்டர் ஓகே நீங்க மாத்திரையே கொடுங்க டாக்டர் சரி நான் ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு போறேன் காலையில வந்து பாக்குறேன் ஒண்ணும் பயப்படாதப்பா மாத்திரை மட்டும் தான் ஊசி வேணாம்ப்பா பாட்டி ஊசி வேணாம் வேணாம் சொன்னாங்க அம்மா கைய புடிச்சாங்க தாத்தா பாட்டி கால புடி சொன்னாங்க டாக்டர் ஊசி போட்டாரு பாட்டி வாயில நுர வந்து செத்து போயிட்டாங்க பையன் ஊசி வேணாம்ப்பா பையன் ஊசி வேணாம்ப்பா ஊசி வேணாம்ப்பா ஊசிதான் பாட்டிக்கு போட்டாங்க நோ டவுட் பாய்சந்தான் ஏன் பிரபாக உங்க அம்மாவை விஷ ஊசி போட்டு கொண்டிருக்காங்க நீ சொல்ற அதுக்கு என்ன காரணம் யார் சாட்சி நீ தெரிஞ்சுக்கலையா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பெத்த தாயும் பிறந்த குழந்தையும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க எங்க அம்மா சாகடிக்கப்பட்டதை என் பையனே எனக்கு சொல்லிட்டான் இதுக்கு மேல எனக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை காரணமும் தேவையில்லை சரி பிரபா உங்க அம்மாவுடைய இழப்புக்கு நீ மத்தவங்களை கொலை பண்ணிட்ட அது சாதாரண மனுஷங்களுடைய உணர்ச்சி உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண போண்டாட்டிய நீ எதுக்காக கொண்ண அவ என்ன தப்பு பண்ணா என்ன பாவம் பண்ணா அவ என்ன காதலிச்சா சந்தோஷப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷப்பட்டேன் எங்க அம்மா சாவுக்கு அவளும் காரணம்னு எனக்கு தெரிஞ்சது சாவடிச்சேன் உன்னோட கொலவெறினால நீ செஞ்ச மன்னிக்க முடியாத பாவம் தான் உன்னோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத உங்க அம்மாவை எதுக்காக உன் மனைவி கொலை செய்யணும் வித்தியாசப்படுறோம் ஒரு குற்றவாளியை தண்டிக்க உங்க ஈபி கோல ஒரு செக்ஷன் இருக்குது அதே குற்றவாளியை தப்பிக்க வைக்க 1008 செக்ஷன் இருக்குது எங்க அம்மா கொலையான தெரிஞ்சதுமே அறுவால் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருப்பேன் ஆனா நான் அப்படி செய்யல ஏன் தெரியுமா எங்க அம்மா என்ன அனாதையா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க அதே மாதிரி நான் என் பையனையும் அனாதையா விட்டுட்டு தூக்கு மடைக்கு போக வேணாம்னு யோசிச்சேன் அவனுக்கு எப்படி தர்மத்தை ஏமாத்தி எங்க அம்மாவை கொண்டானுகளோ அதே மாதிரி சட்டத்தை ஏமாத்தி அவனுகளை கொல்ல முடிவெடுத்தேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தனா கொண்டுகிட்டு வந்தேன் என் கெட்ட நேரம் ஒன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் நல்ல நேரம் இப்பவும் சொல்றேன் என் கணக்குல பாக்கி இருக்கிறவ அந்த சந்திர அவனை மட்டும் ஒரே ஒரு கொலை பண்ணிட்டு வந்து சந்திராவை நான் சட்டத்து மூலமா பாத்துக்கிறேன் நீ அமைதியா
பிரபாகருடைய அம்மா சாவல எனக்கு டவுட் இருக்கு. என்ன டவுட்? 100 வயசு வாழ வேண்டியவங்க அற்பாயசுல போயிட்டாங்களே என்ன? இல்ல சார், 100 வயசு வாழ வேண்டிய அந்த அம்மாவை அநியாயமா கொன்னுட்டாங்களே. வாட்? கொலையா? எஸ் நோ நோ, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதுல அவங்க சாவு நேச்சுரல் டெத்னு ரிப்போர்ட்ல இருக்கு. ஆமா சார், மனசாட்சி இல்லாத போலீஸ்காரனும் டாக்டரும் கொடுக்குற ரிப்போர்ட் என்னைக்குமே குற்றவாளிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். நீங்க யார குற்றவாளின்னு சொல்றீங்க? சந்திரா இந்த நாட்டுக்கு பிடிச்ச ஏழரை நாட்டு சனி, அவளைத்தான் சொல்றேன். நீங்க அந்த அம்மாவை ஏழரை நாட்டு சனின்னு சொல்றீங்க, ஆனா அரசியல்வாதிகளுக்கு அவங்க தான் ஏடு கொண்டல வாடா, ஐ மீன் லட்சுமி கடாட்சம். அவ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை சார். பிரபாகருடைய அம்மா டெட் பாடியை நான் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். மிஸ்டர், உங்களை டெல்லியில இருந்து இங்க வரவழைச்சது பிரபாகர் அரெஸ்ட் பண்ணத்தான். அவங்க அம்மாவுடைய டெத் பாடி ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்ல அப்படின்னு நாளைக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தா என்ன பதில் சொல்றது? நீங்க ஏற்படுத்தின டைகர் ஆபரேஷனுக்கு இன்சார்ஜ் நான் தானே? அந்த ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட கேஸ் தான் இந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. There you are. தெரியாது. தனியா பஸ் ஸ்டாப்ல நிக்கிற ஒரு குடும்ப பொண்ணு கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காலி பசங்க ரவுடித்தனம் பண்ணுவானுங்க. நாய் மாதிரியே கத்தி எல்லாரையும் விரட்டணும் பாத்தியா? சிஸ்டர், நீ ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, நாங்களே கொண்டே விடுறோம். மனுஷ் சிஸ்டர் சைடு கார்ல ஏத்து. அட பாவி, என் பொழப்பையே கெடுத்துட்டியே. ஏமா, என் தோணுச்சு எப்படிமா உன் பொழப்பு கெடுத்தா? நான் 1000 ரூபாயில நின்னேன், அவனுங்க 500 ரூபாய்க்கு நின்னானுங்க. நான் இறங்கி வந்து 700 ரூபாய் கேட்டேன், 650 ரூபாய் கேட்டானுங்க. அப்படி இப்படி பேசி பாட்டிய சரி கட்டுக்குள்ள இப்படி வந்து கெடுத்துட்டியா? சாரி சிஸ்டர், நான் வேணா உங்க 3 பேர் திருப்பி கூட்டு வந்துட்டு. ஏன் நம்ம தொழிலே மாறி போயிருட்டா? மாத்திரேன்டா புடி. ஹலோ கண்ட்ரோல் ரூம், என்ன ரேப் பண்றாங்க? ஹலோ என்ன சார் வண்டி வேற ரூட்ல போயிட்டு இருக்குது? ஐயோ, இந்த முன்னாடி உட்கார்ந்து தெரிஞ்ச ஏறி இருக்க மாட்டேன். ஏன் சார் வண்டியை பொசுக்கு நிறுத்திட்டீங்க? ஏன்டா தர தரிக்க ஓடி வந்தீங்க? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு நம்ம கேஸ் விஷயமா தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் சார். அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அந்த பொண்ணே ஒரு கேஸ்ன்னு. இதுதான்டா உங்ககிட்ட எந்த ரகசியம் சொல்லக்கூடாதுங்கிறது. இதை ஏன்டா அவர்கிட்ட சொல்றேன்? டேய், நீ சொன்ன ஒரு ரகசியத்தை இது வரைக்கும் நான் யார்ட்டையா சொல்லிருக்கேனா? நான் என்ன ரகசியம் சொன்னேன்? ஆமா, நீ அன்னைக்கு சொல்லல, இவர் அந்த மொட்டையனை வச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஐஜி வீட்டுல இருந்து போன் வந்திருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உடனே ஒரு போன் அட்டன் பண்றதுக்காக போனாரு. அந்த கேப்ல இந்த அம்மாவே அந்த கைதியோட கட்டை அவுத்து விட்டு அவனை ஓட விட்டு இந்த ஐயா வர நேரம் பார்த்து ஏதோ தப்பி ஓடுற கைதியை சுட்டு தள்ளுற மாதிரி இவங்க சுட்டுட்டாங்கன்னு இந்த அம்மாவை நீ சந்தேகப்படல? என்னைக்காவது இவற்றை சொல்லிருப்பா? மேடம் நம்பாதீங்க மேடம், இவர் டைம் பாஸ்க்காக சொல்றேன் சார். சார், முதல்ல உங்களுக்கு கீழே இருக்கீங்க. நீங்க என்ன மேடம் சொல்றது? நாங்களே எங்களை இறக்கிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, நீங்க அடிக்கடி தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே சிகரெட்டை வாயில, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது எல்லாருனாலையும் முடியாது கண்ணு. சார், ரூட் கிளியர், போலாம். பாரு, எடுத்துக்க எடுத்துக்க, சீக்கிரம் வாடா, அந்த பொண்ணு வந்துட போறவா? சேம் நேச்சுரல் டெத்.
இந்தாங்க சார். நீங்க ஹெட்குவார்டர்ஸ் போலாம் சார். சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். படி அவுட். அதை வச்சு உன்னை நான் கொண்டுட்டு இதே மாதிரி ஒரு டெத் சர்டிபிகேட் நான் உனக்கு கொடுத்தேன். அந்த அம்மாவ விசவசி போட்டுதான் கொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரா தான் சார். சந்திரா, ஏதோ முக்கியமான மேட்டர் பேசணும் வர சொன்னியே, என்ன விஷயம்? அந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிகன் தான், ஜனங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு முன்னாடி வரும்போது சத்த நாடி ஒடுங்கிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்ன விஷயம் சொல்லுமா? அமலாக்க பிரிவுல இருந்து எனக்கு சம்மன் ஆர்டர் வந்திருக்கு. நீ சிஎம்மா இருந்தோம், உண்மையிலேயே உனக்கு சென்ட்ரல்ல செல்வாக்கு இருந்தோம், அமலாக்க பிரிவுல இருந்து எனக்கு சம்மன் ஆர்டர் வந்திருக்கு. இனிமேலும் நான் உன்னை நம்பணுமா? ஏற்கனவே பதவி ஆசைக்காக உன் குடும்ப விலாசத்தையே மறைச்சிட்டு பிரம்மச்சாரியா ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஆபத்து வந்தாலோ இல்ல உன் பதவிக்கு ஆட்டம் கண்டாலோ என்ன காட்டி கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? இத பாரு, நானும் நீயும் சேர்ந்து கோடி கணக்குல பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ கோட்டையில ஏறி கொடி ஏத்திட்டு நிக்கும் போது நான் குற்றவாளி கூண்டுல ஏறி பதில் சொல்லிக்கிட்டு நிக்கணுமா? ஏன் சந்திரா, கண்டத போட்டு மனச குழப்பிக்கிற. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன் பொண்ணு, என் தம்பிக்கு மனைவியா வரணும். எதுக்காக இந்த அவசர முடிவு? இந்த கல்யாணத்தினால உனக்கு என்ன லாபம்? சாதாரண நெருங்கின நண்பர்களா இருக்கு நாம, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்களா மாறிடுவோம். உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு உன்னுடைய உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும், சென்ட்ரலோட பாதிப்பும் இல்லாம இருக்கும். சரி சந்திரா, நீ எதை சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா நான் பிரம்மச்சாரின் வெளியில சொல்லிட்டு இருக்கிறேன். கல்யாணமே ஆகாத எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்ற உண்மை வெளியே தெரிஞ்சா என்னுடைய அரசியல் இமேஜ் என்ன ஆகுறது? உன் சொந்த பொண்ண வளப்பு பொண்ணா மாத்து. எப்படிமா? இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவங்களையே அரசியல் நாக்காளியில உட்கார வச்சிருக்கிற இந்த முட்டாள் ஜனங்க அதையும் பெருந்தன்மையோட ஏத்துக்குவாங்க. சரி சந்திரா, இந்த நாடே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன், போதுமா? வெரி குட், குடுக்கைய. அப்ப நீ கிளம்பு. யாரவே மிஸ்டர் ஆண்டனி, அடுத்த வாரம் நடக்க போற என் வீட்டு கல்யாணத்துக்கு இப்பவே பந்தல் போட வந்துட்டீங்களா? எப்பவோ உன் கைக்கு விலங்கு மாட்டம் மறந்து போன சட்டம் இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. சட்டமா? சட்டத்தை உருவாக்குறது சட்டசபை, அந்த சட்ட சபையவே உருவாக்குறது சந்திரா. அதத்தான் நானும் கேக்குறேன். ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்கு இல்லையே. உன்ன நம்பி இங்க ஒரு அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சர், இந்த நாட்டின் சிக்கன செல்வன், ஜனங்களுக்கு வாரி வழங்குற பரோபகாரி. போது நிறுத்து. ஜனங்களை வெயில்ல காக்க வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஏராளமான காரும் ஜீப்பும் பவனி போக, காக்கி சட்ட பட்டாளத்தை நம்பி சுயநலத்தோட தான் உயிரை மட்டுமே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிக்கன செல்வனா? வெள்ள காலத்திலயும் அவசர காலத்திலயும் எடுக்க வேண்டிய ஹெலிகாப்டர் ஆட்டோ விட கேவலமா? அரை மணில போற இடத்துக்கு கூட ஹெலிகாப்டர்ல போற சிக்கன செல்வனா? ஆட்சிக்கு வந்ததும் தன்னை தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு திட்டம் போடுவாங்க. ஆனா திட்டமிட்டு ஜனங்களை ஏமாத்தி பொழைக்கிறதையே தான் பொழுதுபோக்கா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. வாரி வழங்கும் பரோபகாரியா? உண்மையான தேசபக்தர்களும் தியாகிகளும் எங்கேயோ எளிமையா இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தேசத்துல ஆடம்பரமா வாழறதுக்கே அவதாரம் எடுத்த நீங்க அவங்க நிழல தோட்டத்துக்கு கூட கொஞ்சமும் தகுதி இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கிறியாப்பா ஆண்டனி. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு.
இப்போ நான் நடந்து போறேன் பாரு, அந்த காலடி சுவடு இருக்கு பாரு, அத மிதிக்கிறதுக்கு உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடுங்கும். இப்போ நான் இப்படின்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஓடுற அந்த சிகப்பு கலர் ரத்தம் இருக்கு பாரு, அதுவே உன் காக்கி சட்டையை ரெட் கலரா ஆக்கிடும். ஏன்பா சும்மா அடிபட்டு சாவற? அதுக்கப்புறம் உன்னுடைய சாம்பலையும் ஏன் வீட்டு தோட்டத்துக்கு கொண்டு போய் உரமா போடணும்? ஏன்பா தொந்தரவு பண்றீங்க? தப்பு செய்யற பொம்பளை உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, அதை தட்டி கேட்கிற ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன் வீட்டு தோட்டத்துக்கு நான் உரமாக போறேனா இல்ல நீ தூக்கு மேடை ஏறியான்னு சட்டம் பதில் சொல்ல. வாடுகளை துப்பாக்கி கீழே போட சொல்லு. ஒழுப்பு பிடிச்ச ராஸ்கல், யார்கிட்ட என்னடா பேசுற போலீஸ்காரன்? 1.75 மீட்டர் பேண்ட் போடுற உனக்கு இவ்வளவு சாமர்த்தியம்னா, 6 முழம் புடவை கட்டுற எனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும்? டேய் இந்த போலீஸ்காரன் நோக்கி தள்ளுடா. எதிர்பார்க்காம வந்தேன். இல்லைன்னா இந்நேரம் உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த உயிரோட விளையாடுற விளையாட்ட இன்னையோட விட்டுடுங்க. எந்த பாதுகாப்புமே இல்லாத இந்த உத்தியோகத்தை தூக்கி எறிங்க. கூலி வேலை செஞ்சாவது பெத்தவங்களையும் உங்களை நம்பி இருக்கவங்களையும் காப்பாத்துங்க. உயிருக்கு பயந்திருந்தா இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன்.
சமூக விரோதிகளை கண்டுபிடிக்கணும். சட்டத்து முன்னாடி நிறுத்தணும், தண்டனை வாங்கி தரணும். அதுக்காகத்தான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்க. இப்படித்தான் என் புருஷனும் பேசிட்டு அந்த பங்களாக்குள்ள போனாரு. அப்புறம் திரும்பவே இல்லை. கோர்ட்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஏறி இறங்கிட்டு அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரான்னு இன்னும் தெரியல. இப்ப நான் சுமங்கலியா இல்ல விதவையான்னு கேள்விக்குறியோட நிக்கிறேன். இந்த கை குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு தவிக்கிறேன் சார், தவிக்கிறேன். உங்க புருஷன் போலீஸ் ஆபீசர். கடமைக்காக செத்து போறவங்களுக்கு இந்த அரசாங்கம் மானியம் கொடுக்கும், ஆனா மறுவாழ்வு கொடுக்காது. உங்களை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுடுங்க. உட்காருங்க. எதுக்கு சார் அவசரமா இந்த கான்பரன்ஸ்? எல்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்தனியை பத்தி பேசத்தான். அவருக்கு என்ன சார், அவர் தான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு போலீஸ் அதிகாரி சின்சியரா இருந்தா எனக்கு சந்தோஷப்படுவாங்க, ஆனா அரசியல்வாதிங்க நிம்மதியா இருக்க முடியாதே. அஞ்சனி என்ன ஆச்சு? சொல்ற சார், செத்து போன சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு போனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த போலீஸ் இலாக்காவில் நான் மட்டும் கடமை உணர்வோட உயிர் வாழ நினைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு சார். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இன்னுமா புரியல? அடிபட்டு உதப்பட்டு இந்த அரசாங்கம் கொடுத்த இந்த காக்கி யூனிஃபார்ம் ரத்தத்துல நனைய விட்டு இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறேன, இன்னுமா புரியல? எனக்கு புரியல அண்டனி. சந்திரா வீட்டு காம்பவுண்டுக்குள்ள அனுமதி இல்லாம போன ஒரு போலீஸ் அதிகாரி திரும்பி வந்திருக்கிற உண்மை எனக்கு புரியுது. ஆனா என்ன சார்? ஆனா நீங்க அந்த போனது தப்பு. ஏன் சார் தப்பு? என்ன சார் தப்பு? உடம்புல ஒரு ரத்தத்தையே வேர்வையா சிந்தி ட்ரைனிங் எடுத்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிற ராட்சசி சந்திரா வீட்டுக்கு ரெய்டு போனது தப்பா சார்? அவளை அரெஸ்ட் பண்ண நினைச்சது தப்பா சார்? அவ வீட்டு அண்டர் கிரவுண்ட்ல இந்த நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் தயாரிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆயுத கிடங்கே இருக்கு சார். அவ ஒரு தேச துரோகி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க உண்மையா இருந்திருக்கீங்கன்னா அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல ஆன்மை கிடையாது. Am I correct? No, you are wrong. கோட்டையில் இருக்க வேண்டிய அதிகார வர்க்கமே சந்திரா வீட்டு தோட்டத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது போலீஸ் இலாகா மட்டும் என்ன செய்ய முடியும்? சாரி சார், இப்படிப்பட்ட கேவலமான பதில நான் ஒரு டிஜிபி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. வயிற்று பசிக்காகத்தான் உடம்ப காட்டி 50-100 சம்பாதிக்காலே ஒரு விபச்சாரி, அவளை நாம அரெஸ்ட் பண்றோம். ஆனா வரமுறை இல்லாத ஆசைக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கிறாளே சந்திரா, அவரை நம்ம விட்டு வச்சிருக்கிறோம். அந்த ஏழை விபச்சாரிக்கு புரோக்கர் வேலை பார்க்கிறவ மாமா, இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிறவன் பேரு மந்திரி, இதுக்கு பந்தோபஸ்து போலீஸ். அப்படின்னா இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன சார், ஜனநாயகமா இல்ல பணநாயகமா? மிஸ்டர் ஆண்டனி, நாட்டில் நடக்கிற எல்லா ஊழலும் அயோக்கியத்தனமும் டெய்லி பேப்பர்லயும் வார பத்திரிகையிலும் போட்டோவோட வந்துட்டு தான் இருக்கு. அதை படிக்கிற பொதுமக்களே போராட்டம் நடத்தாம போர்க்கொடி தூக்காம விழிப்புணர்ச்சி இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நமக்கு ஃபேமிலி இல்ல. சட்டத்தை பாதுகாக்கிறன்னு சொல்லி கையில துப்பாக்கிய லட்டியை வச்சிட்டு இருக்கிற போலீஸ்காரனுக்கு தைரியம் இல்லைன்னா சத்துணவு கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்புற அந்த அப்பாவி ஜனங்களுக்கு எங்கிருந்து சார் தைரியம் வரும்? கோர்ட்டுக்கு கிளம்பின வக்கீல சுடுகாட்டுக்கு அனுப்புறாங்க, வெட்டினவனுக்கு முன்ஜாமீன் தராத நீதிபதியை அடிகளை வச்சு மிரட்டாங்க. எல்லாருக்கும் தெரியல, அவருடைய போலீஸ்க்கு தெரியல. இப்படிப்பட்ட அமைதி ராஜ்யத்துல ஜனங்களுக்கு எங்கிருந்து சார் தைரியம் வரும்? புருஷனை காணணும் புகார் கொடுக்க வந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்டாட்டியோட கற்பு காணாம போகுது, அதை தட்டி கட்டு ஜனங்க போராடினா அவங்க மேல லட்டி சார்ஜும் துப்பாக்கி பிரயோகம் நடக்குது. இப்படி அநியாயமும் அக்கிரமும் பண்ற சில போலீஸ்காரங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் ஜனங்களுக்கு எங்கிருந்து சார் தைரியம் வரும்? புதுப்பாக போடணும், புது யுகம் பறக்கணும்,
அநீதி ஒழிகணும், அராஜகம் அழிகணும், அரசியல்வாதி திருந்தணும்னு சொன்னா அதுக்கு போலீஸ் இலாக்கா பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால ஒவ்வொரு போலீஸ்காரனும் தன் காக்கி சட்டைய யூனிஃபார்ம்னு நினைக்கிறத விட செய்யற கடமையையும் சிந்திக்கிற மனசையும் யூனிஃபார்மா நினைக்கணும். காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒரு பஸ் கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு பஸ்ஸும் ஓடுறதில்ல. காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு ஆட்டோவும் நகர்றதில்ல. ஆனா காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் அதை கண்டுக்கிறதே இல்லை. இந்த நிலைமை மாறணும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாகணும். ஜனங்க மத்தியில நாம நல்லவங்களா வாழ்ந்து காட்டணும். உண்மை, நேர்மை, சத்தியம் இது நம்ம டிபார்ட்மெண்டோட தாரக மந்திரமா இருந்துச்சுன்னா பொதுமக்கள் நம்மளை நம்புவாங்க. இந்த கலியுகத்துல அராஜகத்தை அழிக்கணும், சர்வாதிகாரத்தை சாகடிக்கணும். அதுக்கு மகாத்மா காந்தி உருவாக்கின அகிம்சா வழிங்கிற அகல் விளக்குல புரட்சிங்கிற பெட்ரோலை ஊத்தி எரிய விடணும். அப்பதான் அரசியல் இருட்டில் மறைஞ்சு போன தர்ம தேவதையை நாம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் தயாராயிட்டேன். உங்களுக்கு பொதுநலா இருந்தா, இந்த தாய் நாட்டு மேல விசுவாசம் இருந்தா, ஓடுற ரத்தத்துல தைரியம் இருந்தா என்னோட கை சேருங்க. செல் நம்பர் ஒன், சிட்டி, கரீம், பிரபாகரன், நமச். என்னடா கண்ணல வெறி சொல்லுடா, மூணு கொலை பண்ணியும் இன்னமா வெறி அடங்கல. தள்ளுங்க. இன்ன சாகல நீ? சாக மாட்டேன், அவளை கொள்ற வரைக்கும் சாக மாட்டேன். என்னடா சொன்ன? தள்ளிப்படா, எந்திரா, அனுப்பா, எந்திரண்டா. என்னடா முறைக்கிற, மூஞ்சியில ஓங்கி குத்துறண்டா. என்னடா ஐயர் பையன் கசாப் கடைக்கு வந்த மாதிரி முறைக்கிற? உனக்கு பழக்கமான தொழில் தானடா. Oh,
கண்ணில் என்னடா கொலவரின்னு சொல்லி அடிச்ச, ஒரு கைதி கண்ணில் கொலவரி இருக்க கூடாது திருத்தத்தான்னு நினைச்சேன். இல்ல என்ன தப்பு பண்ற ஒவ்வொரு மனுஷனும் கடைசியில போய் சேர வேண்டிய அதுன்னு காட்டத்தான்னு நினைச்சேன். இல்ல நீ என்ன அழிக்க வந்திருக்கிற, எவ அனுப்பிச்சா சொல்லு, எவ என்ன கொல்ல அனுப்பிச்சா சொல்லு. சந்திரா சந்திரா எல்லாரும் முன்னாடியும் என்ன பாட்டின்னு கூப்பிடக்கூடாது, மம்மின்னு தான் கூப்பிடணும். போய் விளையாடு. சரி மம்மி. ஏன் அழுற? ஒரு முதலமைச்சருக்கு பொண்ணா பிறந்ததை விட ஒரு கூலிக்காரனுக்கு பொண்ணா பிறந்திருந்தா இவங்கதான் எங்க அம்மா, இவங்கதான் எங்க அப்பான்னு சுதந்திரமா சொல்லிருக்கலாம். ஆயிரந்தா இருந்தாலும் இப்ப நான் வளர்ப்பு மகதானே. வணக்கம்மா. தலைவர் உங்களை கேட்டாரு. நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. அங்க வணக்கம். நீங்களா அந்த பக்கம் போங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்களா அந்த பக்கம் சும்மா நின்னுட்டு இருக்காதீங்க. என்ட்ரன்ஸ்ல போய் நில்லுங்க. சத்யவதி. ஓ எஸ் மேடம். யார் இவங்கலாம்? இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க மேடம். போட்டு சூட்டு போட்டு டீசெண்டா நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த போலீஸ்காரங்களெல்லாம் நம்பவே முடியாது. எங்களுக்கெல்லாம் முட்டிக்கு கீழே சுடணும்னு தான் ஆர்டர். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை மேடம். கண் அடிச்சா போதும், கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. எக்காரணத்தை கொண்டும் ஆண்டனியும் பிரபாகரனும் இந்த கல்யாண மண்டபத்துல நுழையக்கூடாது. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். கெட்டிக்காரி, வரப்போற பொது தேர்தல்ல வந்த வாசியில உன்னை நிக்க வச்சு உன்னை நான் மினிஸ்டர் ஆக்கிடுறேன். ரொம்ப நன்றி மேடம். எல்லாம் உங்க ஆசிதான். கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்ச ஆண்டவா. பொறுப்பான உத்தியோகம் தர்ற, பொறுப்பான உத்தியோகம் தர்ற சொல்லிட்டு கடைசியில பெரிய பருப்பாண்டாவ கழுவு வச்சுட்டாங்களா. ஆனா ஒண்ணு, 100 படம் நடிச்ச நடிகர்களுக்கு கூட இவ்வளவு பெரிய பாத்திரம் கிடைச்சிருக்காருப்பா. டே தனுஷ், என்னை மட்டும் இந்த வேலையை பார்க்க வச்சுட்டு நீ எங்கடா போய் தோஞ்ச? டேய் மனுஷ், ஏண்டா கத்துற? ஒரு மனுஷன் நிம்மதியா பாத்திரம் தைக்க விட மாட்டியா? மாங்கல்யம் Oh!
உங்களுக்கு ஞாபகம் வராது, உங்களால பழி வாங்கப்பட்ட 1000 பேர்ல ஒருத்தி, நீ உன் புருஷனோட சேர்ந்து என் குடும்பத்தை அழிச்சிட்டீங்க. அப்ப என்னால அழத்தா முடிஞ்சது. இப்ப உனக்கு ஆண்டா சரியான தண்டனை கொடுத்துட்டான். உன்னை அழிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே போதும். இப்ப என்னால முடிஞ்சது ராமருக்கு அணில் உதவுன மாதிரி. உங்க சொந்தத்துல பொண்ணு இல்லையா தத்தெடுக்க? தத்தெடுக்கிறதுக்கு ஒரு வயசு வேணாமா? தத்தி எடுக்கிறதா எடுக்கிற அரசு தொட்டில இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணமோ கருமாந்திரமோ பண்ணி வைக்க வேண்டியதானே? அரசியல் தியாகத்துக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எவன ஒரு புண்ணியமா போட்ட பிச்சையில எங்கேயோ கிடந்த நீ இப்ப எங்கேயோ போயிட்ட. இப்படியே காலம் போயிடாது. எல்லா சர்வாதிகாரத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. நீ அது ஒரு கட்சிக்கு தலைவன். இவ யாரு? கட்சி ஆரம்பிச்சாலா, இல்ல நடத்தினாலா, இல்ல தொகுதி தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணனாலா, இல்ல தொகுதி மக்களோட பிரச்சனை தீர்த்து வச்சாலா? ஏன் இந்த மரியாதை எனக்கு? அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம ஏன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடின? ஒரு நாட்டுக்கு சிஎம் இருந்துட்டு இருக்கிற நீ மந்திரிங்க ஐஏஎஸ் ஆபீசருங்க கிட்ட பேசினா நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு இவ வச்சுக்க தலையாட்டிக்கிட்டு இருந்தா என்ன தையா நல்லது நடக்கும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க, டாக்டருங்க, வக்கீலுங்க, வியாபாரிங்க, தினம் தினம் கூலிக்கு மாரடிக்கிற ஏழைங்க, ஏன் கர்ப்பிணி பெண்ணுங்க, இவங்கெல்லாம் நீங்க முன்னாடி பத்துக்காரு பின்னாடி பத்துக்காரன்னு ஊருக்குள்ள வரும்போது ஒதுங்கி நிக்கிறாங்களே, அது எதுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்க குடும்பத்தை காப்பாத்த போறீங்க, அவங்கள வாழ வைக்க போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில்தான். ஆனா இப்பதான் தெரியுது உங்க சுயநலத்துக்காக இந்த நாட்டையே கூறு போட்டு விற்க போறீங்கன்னு. இந்த நாட்டோட தர்ம சக்கரம் அதமை தழிக்கிற விஷ்ணு சக்கரம். ஒரு நல்ல முகூர்த்தனால தேடிட்டு இருந்த தீர்த்துக்கட்ட நீயே செலக்ட் பண்ணிக்கிட்ட. என் பிரச்சனை எல்லாம் ஒன்னையா இல்ல இவளை முதல்ல தீக்கிறதாங்கிறதான். வாழ்க்கையில இணை பிரியாத உங்களை சாவலை பிரியாம அனுப்புறேன். நீ செத்தா இவ உடன்கட்டை ஏறுவா, இவ செத்தா நீ உடன்கட்டை ஏறுவ. உடன்கட்டைங்கிறது உங்களுக்கு தொடப்ப கட்ட மாதிரி இல்ல. உங்களை சொல்லி குத்த இல்ல. ஆளை பார்த்து ஓட்டு போட்டாங்களே மட ஜனங்க, அவங்களத்தான் சொல்லணும். நம்ம நாட்டு ஜனங்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆண்டனி. மெட்ராஸ்ல தண்ணி பஞ்ச வந்து தலைவரிச்சு அடையில பிஸ்லரி வாட்டர் வச்சு குடம் குடமா ஊத்தி குளிக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கும், வேடிக்கை பார்க்கலாம்னு போய் 10-300 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அவங்க தலைவதின்னு சொன்ன நீ. அரியலூர் ரயில் விபத்து நடந்தப்ப ரயில்வே மந்திரி ராஜினாமா செஞ்சாரு. போக்குவரத்து மந்திரியா இருந்த கக்கன் பதவியில இருந்து இறங்கின உடனே 10 பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போனாரு. சாகும்போது 100 இல்லாம செத்து போனாரு பெருந்தலைவர் காமராஜர். அப்படியெல்லாம் அவங்க புனிதமான அரசியல் வாழ்க்கை நடத்தினாங்க. நாட்டு மக்களோட கெட்ட நேரம் இப்ப தெய்வங்கள் இருந்த கோயில்ல பவால் தொங்கிட்டு இருக்கு. என்னமோ நீ ஏமாத்தரம மாதிரியும், இவ என்னமோ சித்திரகுப்தர் மாதிரியும், ஆளாளுக்கு அடிக்கிறது ஆசிரியர் ஊத்துறது என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் தான் இனிமே உனக்கு ஏமாத்தரம, நான் தான் உனக்கு சித்திரகுப்தன். இவங்க உடனே செத்தா ஒரு நிமிஷத்துல வேதனை முடிஞ்சிடும். இவங்கள மாதிரி ஊழல்ல சாதனை படைச்சவங்களோட அதிகார ஆணவ நரம்பு அறுத்து
சட்டத்தோட கையில ஒப்படைக்கணும். வெறி பிடிச்ச நாய்கிட்ட மேல வந்து பேசிட்டு இருக்கே, சுட்டு கொல்லடா இவங்களை. வேண்டாடா, இவங்களை சாகடிச்சா பெரிய தியாகி ஆயிடுவாங்க, பெரிய பெரிய தியாகிங்க லிஸ்ட்ல இவங்களும் சேர்த்துருவாங்க. வேண்டாடா, அதை நாம செய்யக்கூடாது. இந்த காக்கி சட்டைக்குள்ள உண்மையான மரியாதை தெரியணும்னா சட்டப்படிதான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். எங்க அம்மா அவ கொன்ன வைவ, பெத்த தாய கொன்னவளுக்கு பொண்ணாட பத்த சொல்றீங்களா? நிறுத்துடா, உங்க அம்மாவை கொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா எத்தனையோ பேருடைய அம்மா அப்பாவை இவ அநியாயமா கொண்டிருக்கா, அதை தெரிஞ்சுக்காம இந்த ஜனங்க இருக்காங்களே, அது தெரியுமா உனக்கு? ஒரு நாள் பேப்பர்ல படிக்கிற நியூஸ் ஆனா போதுமா, இல்ல காலம் பூரா பசங்க படிக்கிற சரித்திரமா மாறணுமா? நல்லவங்க நாட்டை ஆளணும், அப்பதான் நாடு நல்லா இருக்கும். மக்கள் தான் நமக்கு எல்லாம் எஜமா, நாம எல்லாரும் அவங்களோட வேலைக்காரங்க அப்படின்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதிகாரியும் நினைக்கணும். இனிமே ஆட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தான் ஆட்சியில் இருக்கோங்கிற திமிரும் எகத்தாளமும் பணவெறியும் வரவே கூடாது. மக்கள் பூமி மாதிரி அமைதியா இருப்பாங்க, அக்கிரமம் அதிகமாயிடுச்சுன்னா பூகம்பமா மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தோட்டம், துறவு, காரு, பங்களா, இனப்பிரியா, தோழி, சூட்கேஸ் எதுவும் உங்க கூட வராது.